It's story time. மந்திர சக்தியே இல்லாத ரஜத்தை ஒரு பெரிய மந்திரவாதின்னு ஒரு அதிகாரி ராஜா கிட்ட சொன்னதும் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நம்ம ஊர்ல புதுசா ஒரு மந்திரவாதி வந்திருக்கிறாரு. அவரோட மந்திர சக்தியால தொலைஞ்சு போன எல்லாத்தையுமே சரியா கண்டுபிடிச்சு கொடுக்கறாரு. நம்ம ஊர் பணக்காரருக்கு கூட அவரோட விலை உயர்ந்த வைர மோதிரத்தை இவரு தான் சரியா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அவரை வேணா கூட்டிக்கிட்டு வந்து நம்ம இரும்பு பெட்டிகளை பத்தி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே காவல் வீரர்கள்லாம் வந்து ரஜத்தை அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. மனைவியோட பேச்சை கேட்டு மந்திரமே தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரஜத் நினைச்சுக்கிட்டே அந்த அரண்மனை கருவூலத்துல சுத்தி சுத்தி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். திருடு போன இரும்பு பெட்டிகள் மாதிரியே இருந்த வேற சில இரும்பு பெட்டிகளை காட்டி இதே மாதிரி பெட்டிகள் தான் 40 பெட்டிகள் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இரும்பு பெட்டியை பார்த்த உடனேயே ஒரு ஆளால ஒரு இரும்பு பெட்டியை தான் தூக்க முடியும் அப்படின்னு ரஜத்துக்கு தோணிச்சு. மொத்தம் 40 இரும்பு பெட்டிகளை காணும், அதுவும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த திருட்டு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு ரஜத் ராஜா கிட்ட இந்த திருட்டுல மொத்தம் 40 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, 40 திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு அதை கேட்டதும் ரஜத் மேல நல்ல நம்பிக்கை வந்துச்சு. மற்ற மந்திரவாதிகளுக்கெல்லாம் எவ்வளோ திருடர்கள் இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு கூட தெரியல, ஆனா இவன் ரொம்ப சரியா 40 திருடர்கள் இதுல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உடனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் அப்படின்னு ரஜத் மேல அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த 40 பேர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ரஜத் அவர்கிட்ட அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 40 நாள் வேணும் அப்படின்னு கேட்டான். 40 இரும்பு பெட்டிகள் 40 திருடர்கள், அதனால அவன் 40 நாள் வேணும்னு கேட்கறான் அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிட்டு, சரி நீ கேட்கிற மாதிரியே 40 நாள் நான் உனக்கு தரேன், ஆனா இந்த 40 நாளுக்குள்ள நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா மற்ற மந்திரவாதிகள் மாதிரி நீயும் பாதாள சிறைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ரஜத்தை அனுப்பி விட்டாரு. ரஜத்தும் ராஜாவும் பேசிக்கிட்டு இருந்தத அந்த கருவூலத்துல இருந்த வேற ஒரு அதிகாரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அங்க இருந்த இரும்பு பெட்டிகள் எல்லாம் வெளியேந்து எந்த திருடனும் வந்து திருடல. அந்த கருவூலத்துல இருக்கிற அதிகாரிகளே எத்தனை நாளைக்கு நாம இப்படி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சம்பளத்துக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நாமளும் எப்பதான் பணக்காரன் ஆவறது அப்படின்னு யோசிச்சு ஒரு 40 பேரா சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு பெரிய திருட்டு நடந்த மாதிரி காட்டி ஆளுக்கு ஒரு இரும்பு பெட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ ரஜத் ராஜா கிட்ட 40 திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அதிகாரிக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரஜத் கண்டிப்பா எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரு. அதனால ரஜத்தோட வீட்டை கொஞ்சம் உளவு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வந்த ரஜத் ரொம்ப பயந்து போயிருந்தான். தன்னால அந்த திருடர்களை கண்டுபிடிக்கவே முடியாது, இன்னும் 40 நாள்ல தனக்கு பாதாள சிறை உறுதி அப்படிங்கிற மாதிரி அவன் நம்பினான். நல்லா காஞ்சு போன 40 பேரிச்சம்பழத்தை எடுத்து ரஜத் ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சான். தினைக்கும் ராத்திரி அதுலேருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து திம்போம். பாதாள சிறைக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குங்கிறத பானைக்குள்ள இருக்கிற பேரிச்சம்பழத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும் அப்படின்னு ரஜத் நினைச்சுக்கிட்டான். ரஜத் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக அந்த அதிகாரி ரஜத்தோட வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கும்போது ரஜத் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தின்னுட்டு இதுதான் முதலாவது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த அதிகாரி ரொம்ப பயந்து போயிட்டாரு. தன்னை பார்க்காமலேயே தான் வந்திருக்கிறத ரஜத் புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் முதல் திருடம் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி இது முதலாவது அப்படின்னு ரஜத் சொன்ன மாதிரி அந்த அதிகாரி நினைச்சுக்கிட்டாரு. தன்னை மாதிரியே இரும்பு பெட்டியை திருடின இன்னொரு அதிகாரி கிட்ட ரஜத்தை பத்தி அந்த அதிகாரி சொன்னாரு. அவரு சொன்னதை நம்பாம அந்த அதிகாரி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு உன் கூட நானும் வரேன், எப்படி என்னையும் கண்டுபிடிக்கிறாரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ராத்திரி அவங்க ரஜத் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது அவன் ரெண்டாவது பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு மொத்தம் 2 அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் புதுசாக வந்த அதிகாரியும் ரொம்ப பயந்து போயிட்டாரு. இது அவங்க மற்ற அதிகாரிகள் கிட்டெல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே, வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடிடலாமா, இல்லை ராஜா கிட்டேயே போய் உண்மையை ஒத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாளாக போய் 40 நாளும் முடிஞ்சிருச்சு. இனிமேலும் தாமதிச்சா ரஜத் உண்மையை போய் ராஜா கிட்ட சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் ராஜா நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு, மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பயந்தாங்க. ரஜத் வீட்டுக்கு போய் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி உண்மையை ராஜாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க 40 பேரும் கிளம்பி ரஜத் வீட்டுக்கு போனாங்க. அவங்க ரஜத் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது ரஜத் அந்த 40வது பேரிச்சம்பழத்தையும் எடுத்து தின்னுட்டு இதோட 40 முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். 40 பேரையும் கண்டுபிடிச்சதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அவரோட வீட்டு கதவை தட்டினாங்க. 40 நாள் முடிஞ்சதுனால தன்னை பாதாள சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அரசாங்க வீரர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ரஜத் நினச்சிக்கிட்டாரு. நீங்கள்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த 40 பேரும் திபு திபுன்னு உள்ளே வந்து ரஜத்து காலில் விழுந்து, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் அந்த 40 இரும்பு பெட்டியும் திருடினோம், நீங்கள் எப்படியோ எங்கள் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்களை தயவு செஞ்சு ராஜா கிட்ட காட்டி கொடுத்துடாதீங்க, எங்களுக்கு மரண தண்டனையே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதறி அழுதாங்க. ரஜத்தால நடந்ததெல்லாம் நம்பவே முடியல. ரஜத் அவங்க கிட்ட, நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி மட்டும் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் திருடின 40 இரும்பு பெட்டிகளையும் உடனே கொண்டாந்து என் வீட்டில் வைங்க அப்படின்னு சொன்னார். அவங்களும் 40 இரும்பு பெட்டியும் கொண்டு வந்து ரஜத் வீட்டில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் ரஜத் அரண்மனைக்கு போய் ராஜாவை பார்த்து, எங்கிட்ட இருக்கிற மொத்த மந்திர சக்தியும் உபயோகித்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு திருடனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அந்த 40 இரும்பு பெட்டிகளும் உங்களுக்கு திரும்ப வராது, இல்லை உங்களுக்கு 40 இரும்பு பெட்டிகளில் இருக்கிற தங்க காசு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் திருடன் யாருங்கிறத நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது, உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னார். ராஜா உடனே, எனக்கு திருடு போன 40 இரும்பு பெட்டிகளில் இருக்கிற தங்க காசுகளும் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். உடனே அரசாங்க வீரர்களை தன் கூட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற 40 இரும்பு பெட்டிகளையும் அரண்மனைக்கு அனுப்பிவிட்டார். அரண்மனையிலேருந்து திருடு போன அதே இரும்பு பெட்டிகள் தான் ரஜத் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே அவர் ரஜத்துக்கிட்ட, இனிமே நீங்கள் தான் என்னோட ஆஸ்தான மந்திரவாதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் ரஜத் அவர்கிட்ட, இல்லை ராஜா, அது என்னால் முடியாது, என்கிட்ட இருக்கிற மொத்த மந்திர சக்தியும் உபயோகிச்சு தான் நான் இந்த திருட்டை கண்டுபிடிச்சதுனால இனிமே என்னோட மந்திர சக்தி எல்லாம் பயனற்றதா போயிடுச்சு, இனிமே என்கிட்ட மந்திர சக்தி எதுவும் கிடையாது, அதனால உங்க ஆஸ்தான மந்திரவாதியா இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ராஜா, எவ்வளோ பெரிய மந்திரவாதி, பாவம் அவரோட மந்திர சக்தி எல்லாத்தையும் இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுனால பயன்படுத்திட்டாரு, அதனால இனிமே அவரை நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த 40 இரும்பு பெட்டிகள்ல ஒரே ஒரு இரும்பு பெட்டியில் இருக்கிற தங்க காசு முழுக்க அப்படியே ரஜத்துக்கு கொடுத்துட்டாரு. உங்களோட மொத்த மந்திர சக்தியும் செலவு பண்ணி இந்த நாட்டுக்காக இந்த பெரிய திருட்டை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக இது அரண்மனையோட பரிசு அப்படின்னு சொல்லி ராஜா அவர்கிட்ட அதை கொடுத்தாரு. ரஜத்தும் அதுக்கப்புறம் அவரோட மந்திரவாதி தொழிலை விட்டுட்டு அவருக்கு கிடைச்ச ஒரு இரும்பு பெட்டி தங்க காசுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சௌரியமா இருந்தாரு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.